இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுதிலில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய மாணவர்களே, சாதாரண தர பயிற்சியை எழுதி விட்டு 3 நாள் பதிவிட பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஜமாத் சார்பாக வரவேற்பதோடு, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே 1வது உரையாக உலக கல்வியும் மார்க்க கல்வியும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படுவதற்கு பிரதான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு எதை மார்க்கமாக ஒரு மதமாக காட்டுகிறார்களோ அந்த மார்க்கத்தை அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தான் நாம் எல்லோருமே இருக்கின்றோம். அதனால்தான் நாமும் முஸ்லிம் என்று இருக்கின்றோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய யாராவது குர்ஆனை படிச்சு ஹதீஸ படித்து நான் இந்த மார்க்கத்தை தான் தேர்வு செய்ய என்று தேர்வு செய்த யாருமே இந்த இடத்துல இல்லை, நான் உட்பட. எங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள், நாமும் முஸ்லிமாக இருக்கின்றோம், அப்படிதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே நாம் மனிதனாக வாழும் போது ஏனைய உயிரினங்களை விடவும் மனிதன் என்ற படைப்பை அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த படைப்பாக படைப்பிடங்களில் படைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா அந்த சிறப்பாக படைத்த இந்த மனித படைப்பு இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு படைப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்க கல்வி கட்டாயமாக தேவை. அந்த மார்க்க கல்வி தான் எங்களை மறுமையிலே வெற்றி அடைய செய்யும். இந்த உலகத்தை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக கல்வியும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. அதனால்தான் அல்லாஹு தஆலாவும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், ரப்பி சிதினி இல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை தந்துவிடு இறைவா என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹு தஆலா வஹி இறக்குறான். நபியே எனக்கிட்ட கேளுங்க, கல்வி ஞானத்தை கல்வி அறிவை தரும்படி எனக்கிட்ட கேளுங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப அந்த அளவுக்கு கல்வி என்பது முக்கியம். அதனால்தான் அல்லாஹு தஆலா 1வது வகை செய்தியாக இக்ரா என்ற சொல்லை அனுப்புகின்றான். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்ல இறக்கிருக்கலாமே, முதலாவது வகை செய்தி வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு, முகமதே என்னை மாத்திரம்தான் நீ வணங்க வேண்டும் என்று சொல்ல அல்லாஹு தஆலா வகையாக அனுப்பியிருக்கலாம். மாறாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், இக்ரா ஓதுவீராக படிப்பீராக எல்லா அர்த்தத்தையும் இருக்கலாம். அப்ப அதிலே அல்லாஹு தஆலா அந்த கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே திருமறை குர்ஆன் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்கின்றான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அறிந்தவர்களும் அறியாதவர்களும், அதாவது படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாக மாட்டார்கள். நான் சொல்லுவேன் சில சுவாரஸ்யமான சில செய்தி. என்ன மாணவர்கள் தானே, உங்களோட வயசு நினைக்கிற 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப நாங்கெல்லாம் ஒரு பிள்ளைகள் போல, இந்த இடத்துல வந்து நாங்க ஜமாத்த தலைவர் இன்னும் அவங்க ஒவ்வொரு பொறுப்பு அப்படி இல்லை, நீங்க எல்லாம் என்ன பிள்ளைகளை போல, என்ன எங்களை நம்பிதான் உங்களோட பெற்றோர்கள் உண்மை வாப்ப கொண்டு முட்டுட்டு போயிட்டிருக்கிறாங்க 3 நாள். இப்ப நீங்க எங்க பிள்ளைகளை போல. அப்ப அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு கல்விக்கு இந்த மார்க்கத்துல முக்கியத்துவத்தை கொடுக்குறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை திருமறை குர்ஆனை விளங்குவதற்கு கல்வி மிகவும் முக்கியமானது. திருமறை குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கு, அதை விளங்குவதற்கு கல்வி தேவையில்லை. உதாரணமா அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லுவான், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இதுக்கு அறிவு தேவையா? இதுக்கு கல்வி ஞானம் தேவையில்லை. இப்ப அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாது என்பதற்கு கல்வி அறிவு தேவையில்லை. திடீரென்று அல்லாஹு தஆலா திறப்பு சில குர்ஆன் வசனங்கள், அல்லாஹு தஆலா சில வசனங்களை சொல்லுவான். சூரா யாசின படிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்லுவான்,
இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டாமா? மனிதனை எவ்வாறு படைத்திருக்கின்ற சிந்திக்க வேண்டாமா? என்ன இதுக்கு நிச்சயமா அறிவு தேவை. மனிதனை படைத்து எப்படி படைத்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொன்னா, மனிதன் எப்படி படைத்திருக்கிறான் அப்படி யோசிச்சு வேணும். இந்த மனிதனுடைய படைப்பு, அதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க எல்லாமே பிள்ளைகள், யாருமே போன் பாதிக்காதவங்க இருப்பீங்களா? எல்லாரும் போன் பாதிச்சிருப்பீங்க. நாங்க போன் பாதிக்கிறோம். எங்களுக்கு ஆனா நிறைய போன்கள், எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. ஜமாத்து தேவைக்காக வேண்டி இதுல குர்ஆனும் ஹதீஸலும் சில வாட்ஸ்அப் பாதிப்போம். ஆனா சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு அறிவு தானே, தப்பு இல்லை, அது ஒரு அறிவு தான். இப்படி எல்லா விதத்திலையும் நல்லது எது இருக்குதோ எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப உதாரணம், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, இது உங்களுக்கு பயப்படுவானா வெட்கப்படுவானா? அறிவுக்கு தான். இப்ப நீங்க யாராவது இருப்பீங்க, நாம வந்து ஐபோன் பாவிச்சு இல்லை, நான் நினைக்கிறேன் இப்ப உலகத்தில் இருக்கிற போன்ல ஐபோன் தான் நல்ல போன் நினைக்கிறேன். ஐபோன்ல கேமரா இருக்குது, எத்தனை எத்தனை மெகா பிக்சல் சொல்லுங்க. பயம் வெட்கப்படுவானா? என்ன இவன் போனை பத்தி சொல்லிட்டு அப்படி இல்லை, சும்மா கேட்கிறேன். ஐபோன்ல கேமரா, இப்ப லேட்டஸ்டா வந்த ஐபோன்ல கேமரால கேமரா அடிக்கிறது எத்தனை மெகா பிக்சல் தெரியுமா? 100 அப்படி 100 கணக்குல போகுமா இல்லையே? 15-20 அப்படி வருமா? நஜாப் உங்களுக்கு தெரியுமா? தெரியா? சரி, ஒரு 100 வச்சு போவே. அந்த 100 இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஐபோன் இருக்குது. அந்த ஐபோன் எடுத்து அதுல மெகா பிக்சல் கேமரா அத்தனை டாப் லெவல் இருக்குது. நான் இருக்க ஒரு 3.5-4 லட்சத்துக்குலாம் போன் இருக்குது, ஐபோன். அந்த 3 லட்சம் கொடுத்து போன் எடுத்து கேமரா ஆன் பண்ணி கேமராவை இப்படி நீங்க நேரா ஸ்ட்ரேட்டா வச்சுட்டு இருந்தீங்கன்னா போன் போட்டோ கிளியரா இருக்கு. அதே போனை 3 லட்சம் கொடுத்து எடுத்த போனை அப்படியே கொஞ்சம் இப்படி செஞ்சு பாருங்க, போட்டோ கிளியரா இருக்குமா? அப்படி மங்கலாகி போன்ல கேமராவை நீங்க இப்படி ஒன் பண்ணி, கேமரா ஒன் பண்ணி இப்படி இப்படி செஞ்சு செஞ்சு போட்டோ பிடிச்சு பாருங்களேன். 4 லட்சம் 3.5 லட்சம் கொடுத்து எடுத்த போன்ல நீங்க இப்படி இப்படி செஞ்சு போட்டோ பிடிச்சு பாருங்க, போட்டோ கிளியரா இருக்குமா? போட்டோ கிளியரா இருக்காது, மங்கள தான் இருக்கு. நீங்க அப்படி ஒரு போட்டோ பிடிச்சு கொண்டு போயிட்டு யாருக்கிட்டாவது காட்டினீங்க, நம்ம மச்சான் பாரம்பரிய நல்ல போட்டோ ஒன்று பிடிச்சேன்னு சொன்னா, என்னடா பைத்தியம் வர உனக்கு, என்னடா விளங்குது இதுல, அப்படிதான் கேட்பான். இப்ப அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மனிதனுடைய படைப்பை பத்தி சிந்திங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு அறிவு வேணும் தானே, உலக கல்வி வேணும் தானே, படிக்காதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள், படித்தவனும் படிக்காதவனும் சமமாக மாட்டான். ஒரு படிக்காதவன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து வாசிச்சு காட்டுங்க போவான், படிச்ச ஒருத்தவங்க கொடுத்த வாசிப்பான், அதானே அதுல வித்தியாசம். இப்ப அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், மனிதன் எப்படி நான் படைச்சிருக்கிறேன் சிந்திக்க மாட்டேங்கிறான். மனிதனை பத்தி சிந்திக்கணும் சொன்னா நிச்சயமா நீங்க சயின்ஸ் படிக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கின்றது சிந்திங்க, பூமியை பத்தி புவியியல் படிக்கணும். அல்லாஹ் தஆலா வானத்தை பத்தி சிந்திக்க சொல்லுவான், வானவியலை பத்தி படிக்கணும். அப்ப இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் சொன்னேன், இப்ப அல்லாஹ் தஆலா மனிதனை எப்படி படைச்சிருக்கிறேன்னு சிந்திக்க வேண்டும். மனிதன் நான் ஏன் போனை சொன்னேன், இப்ப எல்லாரும் போனோட தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த படைச்சவர்களுக்கு ஃப்ரீயா தந்திருக்கிற உடம்புல 2 கண் இருக்குதானே, இந்த கண்ணுடைய மெகா பிக்சல் எத்தனை தெரியுமா? அது தெரியணும்னா நீங்க ஒரு கண் வைத்தியரா வரணும், அப்ப படிக்கணும். ஓ, அல்லாஹு தஆலா ஃப்ரீயா தந்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய 2 கண்ணுடைய மெகா பிக்சல் எத்தனை தெரியுமா? 576 மெகா பிக்சல். அதனாலதான் நீங்க தலையை இப்படி ஆட்டி ஆட்டி பார்த்தாலும் கிளியரா தான் விளங்குவீங்க. கேமரால மாதிரி மங்களாகுமா? அல்லாஹு தஆலா எவ்வளவு ஒரு அருக்குடைய தந்திருக்கிறான்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் விளங்கணும்னா படிக்கத்தான் வேணும். இப்ப அல்லாஹு தஆலா சொல்றானே, படித்தவனும் படிக்காதவனும், அதாவது அறிந்தவனும் அறியாதவனும் சமமாக வரவன் கேட்கிறான். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, கேட்டு சில நேரம் கேட்டிருப்பீங்க, ஸ்கூல்ல சார் மார்க் சொல்ற சொல்லுவாங்க, என்னடா என்னத்த சொன்னாலும் கப்பல் பார்க்க போனவன மாதிரி இருக்கிற, அப்படி சொல்லியிருக்கிறாங்களா ஸ்கூல்ல படிக்கக்குள்ள யாராவது? கப்பல் பானை பார்க்க போன கதை தெரியுமா? ஒரு இடத்துல வேலை செய்ய 2 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு கடையில ஒரு ஸ்டாஃப்ல வேலை செய்யறாங்க. என்னன்னா கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதுக்காக சொல்றேன். வேலை செய்யும் போது அந்த இடத்துல மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு, பொறுப்புதாரியா அந்த இடத்துல மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்?
ஒரு கம்பெனியோ ஒரு ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தா மேனேஜர் ஆஃபீஸர் இருப்பார். அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு ஓர்டர் போடுவார், ஏய் நீ அதை செய், நீ இதை செய். அவர் ஏசி ரூம்ல இருப்பாரு அல்லது ஃபேன் இருக்கையில் இருப்பாரு, போன் வந்து ஆன்சர் பண்ணுவார், பேனையால சும்மா சைன் வைக்கிறதுக்கே வேலைக்கு ஆள் இருப்பாங்க. 100,000 சம்பளம் எடுப்பான். அதே இடத்துல ஒருத்தன் இருப்பான், வெள்ளனே வந்தா ஓஃபாயி போகிறக்காட்டி வேறுத்து வேறுத்து வேலை செய்வான். ஒரு கடையை எடுத்து பார்த்தா நாட்டாமின் ஒருத்தருவான், மூட தூக்குவோம், அவனுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம், மாசம் 30,000. அவன் போயிட்டு பஸ் கிட்ட கேட்டானா, என்ன பஸ் மேனேஜர் சும்மா ஆபீஸ்ல ரூம்ல இருந்துட்டு ஹாபர்ல கப்பல் வந்துருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க என்ன சொல்லுவாங்களே, கப்பல் பார்த்த கதை இதுதான் கதை. பஸ் சொன்னா ஹாபருக்கு கப்பல் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வாங்க, ஏன் போனா போயிட்டு அப்படி வீசின பந்திருக்குது, ஒரு போல செவத்துல வீசின எவ்வளவு குயிக்கா வருமோ அவ்வளவு குயிக்கா திரும்பி வந்து சொன்னானா, பஸ் கப்பல் வந்திருக்குது. பஸ் கேட்டாராம், என்னென்ன வந்திருக்குது கப்பல்ல, வந்த சரக்கு சாம வந்திருக்கு இப்ப எங்க கம்பெனிக்கு என்னென்ன வந்திருக்குது. இப்படி தலையை சொரிஞ்சிட்டு இருங்க பஸ் போய் பார்த்துட்டு வாரேன்னு சொன்னான். நீ பார்த்தோம் இரு, அப்படியே கூட்டு போனாராம் மேனேஜர் ரூமுக்கு. மேனேஜர் கிட்ட பஸ் சொன்னாராம், மேனேஜர் ஹாம்பருக்கு கப்பல் வந்திருக்குது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அவரு போனாராம், போயிட்டு வந்தாராம். பஸ் கேட்டாராம், கப்பல் வந்திருக்கான்னு, ஓ பஸ் கப்பல் வந்திருக்குது, இத்தனை மணிக்கு வந்திருக்குது, பருப்பு இத்தனை மூட, வெங்காயம் இத்தனை மூட, அது இத்தனை மூட, இது இத்தனை மூட, அப்படியே ஒரு லிஸ்ட சொன்னாராம். பஸ் சொன்னாராம், இவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு 100,000 சம்பளம் எடுக்கிறானே, அது அவன் வேலைக்கு இல்ல, அவன் அறிவுக்கு. நீ வெள்ளநேல இருந்து கஷ்டப்பட்டு 30,000 எடுக்கிறியே, அவன் கிட்ட இருக்கிற அறிவு உனக்கிட்ட இல்லன்றான். இப்ப விளங்கிச்சா கல்வி அறிவுன்றது எவ்வளவு முக்கியம். இந்த அறிவு என்பதுதான் இப்ப நீங்க ஸ்கூல்ல தேடி 10 வருஷம் படிச்சு இந்த அறிவை தலையில ஏற்றிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த அறிவு இப்ப நீங்க எழுதுறீங்களே ரிசல்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்களே, ஒரு 3 மாசத்துல ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ்ல நீங்க 10 வருஷம் எதை படிச்சீங்கன்றது அந்த ரிசல்ட்ஸ்ல விளங்கும். அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது சில நேரம் நீங்க எதிர்பார்த்தது வராம இருக்கலாம், எதிர்பார்த்ததை விட நல்லதா இருக்கலாம். எதிர்பார்த்தது வராட்டி அதோட ஃபெடப்பாயிட கூடாது. அதோட என்னடா இந்த ஃபெடப்பாயி, மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. அப்படி மனம் உடைஞ்சுன்னு இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூட எங்களுக்கு வந்திருக்காது. ரசூலுல்லாஹ் முதல் முதல் தௌஹீதை சொல்லும் போது, இந்த மார்க்கத்தை சொல்லும் போது எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளது அட்டி வாங்கி தெரிந்தானே, தாயிபு நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நடக்கையில் ஒரு இஸ்லாமிக்கு இது பாட்டு வரும், கல்லால் அடிச்சு ரத்தம் சிந்தி, அப்படிதான் வந்துச்சு. மக்கள் எல்லாம் எதிர்க்கும் போது ரசூலுல்லாஹ் ஃபெடப்பாவி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மார்க்கம் வந்து சேர்ந்திருக்குமா? சேராது. நீங்க உலகத்துல பார்த்திருக்கிறீங்களா? ஹுசைன் போல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க, உலகத்தில் இருக்கக்கூடிய வேகமாக ஓடக்கூடியவர். எப்பவும் பார்த்து கொள்ளுங்க, வேகமாக நாம் ஒரு திசையை நோக்கி ஓட போறோம்னு சொன்னால் எங்களுடைய ஒரு கால் பின்னிட்டு தான் இருக்கு. ஒரு காலை முன்னுக்கு வச்சுட்டு ஒரு நாள் வேகமாக ஓட முடியாது. ஒரு காலை பின்னுக்கு வச்சாதான் அடுத்த காலுக்கு ஒரு சப்போர்ட்டா கெம்பன்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபிட் ஒன்று ஒரு காலுக்கு கொடுக்க. அது மாதிரி தான் ஒன்றுல நீங்க கீழே விழுந்துட்டீங்க என்று சொன்னா அடே விழுந்துட்டோமே நினைக்க கூடாது. வேகமாக ஓடக்கூடிய ஹுசைன் போல் மாதிரி ஒரு காலை பின்னுக்கு வச்சு இன்னொரு தடவை நான் எழுப்புவேன் என்ற அந்த எண்ணம் உங்ககிட்ட வரணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அந்த பொறுமையை இறைவன்கிட்ட கேட்கணும். பொறுமை என்று சொல்றது நாங்க சாதாரணமாக வார்த்தையில சொல்லக்கூடியது இல்லை, வார்த்தையால சொல்லுவோம். பொறுமையுடைய யார் உலகை ஆழ்வார் என்று சொல்லுவாங்களே, பொறுமை வேணும். இந்த பொறுமை என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நிறைய இடத்துல பொறுமை சம்பந்தமாக பேசுவான். அல்லாஹு தஆலா சொல்ற வார்த்தைகளை பாரு, இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப எங்க வாழ்க்கையில சில விஷயத்துல நாம் முன்னெடுக்க போகும்போது எங்களுக்கு சில தோல்விகள் வரும்போது அந்த தோல்விகளை பொறுமையாக
நாம் முகம் கொடுத்தவங்க தாங்கி கொண்டவன் சொன்னால் அல்லாஹுத்தால எங்களோடு இருப்பான். எதுக்கும் ஓவராக, அதாவது சில விஷயங்கள் இருக்குது, அந்த ஓவராக சில விஷயங்கள் வந்து நம்பிக்கை வைக்க கூடாது. இப்ப நீங்க ஓரவர் தானே எழுதியிருக்கிறீங்க, சில சம்பவங்கள் சொல்லுவோம், பேர் தேவையில்ல ஊர் தேவையில்ல நடந்த சம்பவங்கள். இப்ப அட்வான்ஸ் லெவல்ல சில பேர் சயின்ஸ் செய்வாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஃபர்ஸ்ட் இயர்ல சயின்ஸ் செய்யும் போது அந்த உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துடும் என்ன தெரியுமா, நான் டாக்டர் தான் சொல்லிடுமா. இப்ப இந்த இடத்துல ஜமாத்து தலைவராக இருக்கக்கூடிய நான், எனக்கிட்ட நான் படிக்கும் போது சிங்கத்துல கேட்டிருப்பாங்க டீச்சர்ஸ் மார்க், நீங்க என்ன ஆவீங்க என்ன ஆவீங்க உங்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லிருப்பீங்க, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு. பைலட் என்று சொல்லக்கூடியவன் புசைக்கல்ல போயிட்டு இருப்பான், ஒன்றுமே இல்லாதவன் பிளைட்ல போகக்கூடிய நிலைமை வருது. அல்லாஹுத்தால விதி ஒன்று வச்சிருக்கிறானே, அந்த விதியை நம்பணும், ஆசைங்களுக்கு தெரிவிக்கணும். இத மாதிரி சில பேர், சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல மேக்ஸ் படிக்கிறேன்னா அவர் நினைச்சுக்குவாங்க நான் இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் தானே. சயின்ஸ் படிச்சா உள்ளத்தால நினைச்சுக்குவாங்க நான் டாக்டர் தானே. இத மாதிரி ஒரு மாணவி, ஒரு பிள்ளை உண்டு, ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு, அட்வான்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் இயர் செய்ய கூட அவனோட வீட்டு வாசல்ல செவத்துல அவட பேரை போட்டு, சரி ஆயிஷான்னு வச்சுக்கொள்ளுவோமே சும்மா பொதுவா, அவட வீட்டு வாசல்ல டாக்டர் ஆயிஷான்னு எழுதி வச்சுட்டா மாத்தரால. அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் போறான், இது உண்மையா நடந்த சம்பவம். வாசல்ல போயிட்டு போகும்போது அவட வீட்டு வாசல்ல இருக்கும்போது வாசல்ல மாத்தரால டாக்டர் ஆயிஷான்னு எழுதி வச்சிருக்கிறான். இது அதிக பிரசங்கிதான, அவர் டாக்டர் ஆவான்னு தெரியுமா, ஆசை இருக்கலாம், இந்த அளவுக்கு வரக்கூடாது. அல்லாஹுத்தால விதின்னு வச்சிருப்பானே, டாக்டராக நினைக்கிற எல்லாருமே டாக்டர் ஆகவான். அட்வான்ஸ் லெவல் எழுதுறா போதா, கேம்பஸ் போக போதா, திருப்பி ரெண்டாவது தரம் எழுதுறான் போதா, மூணு தரம் தான் எழுதுறான் அப்படித்தானே காமிங் சார், எந்த ஒரு எக்ஸாம்பிள் மூணு தரம் தானே ட்ரை பண்ணலாம் இல்லையா, மூணு தரத்துக்கு மேல எழுதலாம். இப்ப ரெண்டாவது தரமும் கிடைக்கல, இப்ப மூணாவது ரேன் ட்ரை பண்ணுமோ தெரியும் அந்த புள்ள, ஆனா இப்ப என்ன தெரியுமா நிலைமை, பிள்ளைக்கு மனநோய், அதை நினைச்சு 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 மனநோய். இந்த அளவுக்கு போகக்கூடாது. அல்லாஹுத்தால விதின்னு ஒண்ணு வச்சிருப்பான், முயற்சி எங்களுடைய கையில, அந்த விதியை தாண்டி நான் போகக்கூடாது. அப்ப இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, சில விஷயங்கள் இருக்குது, உலகத்தை வெல்லணும் சொன்னா உலக அறிவு தேவை, மறுமையை வெல்லணும் சொன்னா மார்க் அறிவு தேவை. இப்ப மார்க் அறிவு இல்லைன்னு வைங்க, உலக அறிவு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னா உலகத்தை வெல்லலாம், மறுமையில ஜீரோவா போயிட்டுருமே. அல்லாஹ் கிட்ட போய் இது கபூர்ல கொண்டு போய் வைத்த வச்சவனே, வானவர்கள் மலக்குமார் வந்து கேள்வி கணக்கு கேட்கும் போது, யாரா நான் உலகத்துல மலக்குமார்ட்ட சொல்லிடுவான் நான் டாக்டரா இருந்தேன், இத்தனை பேரை காப்பாத்தினேன், இத்தனை பேருக்கு மருந்து கொடுத்தேன்னு சொல்லிடுவான். அது உலகத்தோட மூச்சு போகும்போது அதெல்லாம் முடிஞ்சு, மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டும் சொன்னா உலகத்தை வெல்வதற்கு உலக அறிவும், மறுமையை வெல்வதற்கு மார்க்க அறிவு, இது ரெண்டும் தேவை. ரெண்டுல ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க, நிச்சயமா அந்த மனிதன் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க மாட்டான். பல உதாரணங்களை சொல்லலாம், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பாடசாலைகள் அதிபரா இருப்பாங்க. இப்ப நேத்து முதலாம் ஹிரு கோசிப், ஹிரு நியூஸ்ல எல்லாம் ஃபேமஸா போகக்கூடியது என்னது, ஒரு பகுதி நேர வகுப்பு செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸுக்கு போன ஒரு பிள்ளையை துஷ்பிரயோகம் செய்த கேஸ் போய்கொண்டிருக்கிறது எல்லாத்துலயும். இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னால இந்த பக்கத்துல தான் இருக்கு நீர்கொழும்பு, நிகம்புன்னு சொல்லுவோமே, மீகவும் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, ஒரு டாக்டர் ஒன்று அவர்கிட்ட மருத்துவம் பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளியாக போன ஒரு லேடிய வந்து அவருடைய 18வது மாடியில தான் நான் நினைக்கிற மாதிரி 18 அல்லது 8 ஏதோ ஒரு மேல் மாடியில, அந்த டாக்டருடைய கிளினிக் வந்து மேல் மாடியில தான் இருக்கு, அவரோட ரூமுக்கு போகக்கூடிய ஒரு பெண்ண பாலியல் துஷ்பிரயோகம் செய்த முற்பட்ட போது அந்த பெண் என்ன செய்யறானா, மேல் மாடியில் இருந்து ஜனலால கீழே குதிச்சு செத்து போறான். இப்ப இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா, உலக அறிவு இருக்கலாம் டாக்டர் தான், ஆனா மார்க் அறிவு, இறைவனுடைய பயம், மறுமையில நான் பதில் சொல்லணுமே என்று அந்த பயம் இல்லை என்று சொன்னா என்ன நடக்கும். இன்றைக்கு வந்து இந்த பக்கத்துல தான் வெளிக்கடை சிறைச்சாலையில இப்ப அந்த டாக்டர் இருக்கிறார். ஏன் இது நடக்குது, உலக அறிவு, நான் டாக்டர் என்றது இருக்குது ஆனா அந்த மறுமையுடைய மார்க் அறிவு இல்லை, அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுமே, இந்த பொறுப்புக்கு நான் நல்லா பதில் சொல்லணுமே என்று அந்த பயம் இல்லாத காரணத்தால இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய என்ன செய்யலாம், நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த கல்வியுடைய முக்கியம் என்ன, முக்கியத்துவம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல சில கூட பாப்பா மாதிரி எல்லாம் சில பிசினஸ் பண்ணக்கூடிய பாப்பா மாதிரி இருப்பாங்க, பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, உலகத்திலே
ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடியதை இன்னொரு மனிதன் எடுக்க முடியாதது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான். சில பேர் இருப்பாங்க கோடிபதிகளாக இருப்பாங்க, லட்சாதிபதிகளாக இருப்பாங்க, ஆனா அந்த பணம் கோடிகள் லட்சங்கள் வந்து சில நேரம் ஒரு நொடியில் அழிஞ்சு போகலாம். சுனாமி வந்துச்சே, சுனாமி வந்த நேரம் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் எப்படி மாறுறாங்க தெரியுமா? அந்த சுனாமிக்கு பின்னால அன்றாடம் அவங்க பாவிக்கக்கூடிய நோய்க்கு பாவிக்கக்கூடிய டேப்லெட் இருக்குது. இப்ப சுகர் வந்தா மெட்ஃபோமின் பாவிக்கணும். மெட்ஃபோமின் நினைக்கிற ஒரு 150 ரூபா ஒரு 200 ரூபாக்குள்ள ஒரு காட்டு. பல கோடிகள் வச்சிருந்த சில தொழில் அதிபர்கள் ஒரு மெட்ஃபோமின் கார்டு எடுக்கிறதுக்கு வசதி இல்லாத அளவுக்கு மாறினார். பணம் என்பது அப்படிதான், அடுத்தவர்களால் திருடப்படுவோம் அல்லது நாம் நஷ்டப்படுவோம், இப்படி நடக்கலாம். ஆனா கல்வி என்பது இருக்குது, கல்வி மட்டுமில்லை ஏதோ ஒரு அறிவு. இந்த அறிவை வந்து யாராலும் திருட முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களோட இல்லாத இல்லாம போச்சுன்னு வீங்க, உங்கள்கிட்ட ஒரு வாகனம் வீடு எல்லாமே இல்லாம போச்சு. இப்ப நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்களோட தலையில உங்களோட மூளையில ஒரு அறிவு ஒன்றிருக்குது. இந்த அறிவை வச்சு உலகத்துல நீங்க எங்க போனாலும் எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை. அந்த அறிவை வச்சு நீங்க வாழ்ந்துட்டு போகலாம். யாராலும் திருட முடியாது, உலகத்துல திருட முடியாத ஒரு சொத்துன்னு சொன்னால் இந்த கல்வி, இந்த அறிவு தான். கொரோனா டைம்ல பார்த்தோம், கொரோனா வந்துச்சு 3 மாதம் 4 மாதம் கொரோனா நேரம் வந்துச்சு. இந்த கொரோனா வந்த நேரத்தில் நீங்க எல்லாம் சில நேரம் பார்த்துருப்பீங்க, கொரோனா காலத்தில் நிறைய தொழில்கள் வந்து அப்படியே இல்லாம போச்சு. ஏன், 2 மாசம் 3 மாசம் லாக்டவுன் பண்ணி தொழில் இல்லை, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கடை கூலி கொடுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நிறைய தொழில்கள் மூடப்பட்டு நஷ்டம் அடைஞ்சாங்க. ஆனா இந்த படிச்சு தொழில் செஞ்சு கொண்டிருந்தாங்களே, ஜாப் செஞ்சாங்களே, டீச்சிங் இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு சிறப்பு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? அரசாங்கத்தில் ஜாப் செய்யறார்கள், வீட்டிலே இருப்பாங்க. உதாரணமா டீச்சிங் வச்சுக்கோங்களே, இப்ப ஸ்கூல் லீவ் கொடுத்தாலும் சம்பளம் பேங்குக்கு வந்துட்டே இருக்கு. கொரோனா டைம் வந்துச்சு, எல்லாருமே சொன்னாங்களே யாரையாவது படிச்சு ஜாப் ஒன்று செஞ்சிருந்தா கொரோனா டைம் வீட்டுல இருந்துட்டு ஓசியில தின்னு இருக்கலாமே சொன்னாங்க தானே. பார்ட் டைம் வேலை, ஆபீஸுக்கு போக தேவையில்லை, வீட்டுல இருந்து ஆன்லைன்ல வேலை செய்யலாம், அல்லது லாக்டவுன் பண்ணினாலே சம்பளம் பேங்குக்கு வந்துட்டே இருக்கு. எதனால கிடைச்சிச்சு? தொழில் என்று சொன்னா கடைக்கு போகணும், கடையை திறக்கணும், வியாபாரம் பண்ணும், அல்லது ஆபீஸ் சொன்னா ஆபீஸுக்கு போகணும், ஏதாவது செய்யணும். படிச்சவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியது ஒரு சிறப்பு என்ன நடந்துச்சு கொரோனா டைம்ல பார்த்து, வீட்டுல சும்மா இருந்தாலும் சேலரி பேங்குக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. இப்படி பொருளாதார ரீதியாக கூட இந்த அறிவுள்ளவர்களுக்கும் இந்த உலகத்துல ஒரு சிறப்பு இருக்கிறத பார்த்தோம், எல்லாரும் பார்த்தோம் தானே. அப்ப இந்த எந்த அளவுக்கு இந்த கல்வி என்பது முக்கியம், இந்த அல்லாஹ்வுத்தால கல்வியை தேட சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், நபி என்கிட்ட கல்வி அறிவை கேளுங்கன்னு சொல்லி. படித்தவனும் படிக்காதவன், அதாவது அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாட்டார்கள் என்று சொல்றாங்க. இன்னும் பாருங்க கல்வி எந்த அளவுக்குன்னா, இப்ப இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்குது, ஃபராயில் சட்டம், சொத்து பங்கீடு. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, மனிதனை பத்தி பார்க்கணும்னா விஞ்ஞானம் படிக்கத்தான் வேணும், பூமியை பத்தி படிக்கத்தான் வேணும், வானவியல் படிக்கத்தான் வேணும், இப்படி கணக்கு படிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஃபராயில் சட்டம் இருக்குது, சொத்து பங்கீடு. இப்ப அல்லாஹ்வுத்தால ஃபராயில் சட்டத்தை பேசுவான், திருமறை குர்ஆன் ஆண் பிள்ளைகளுக்கு 2 மடங்கு, பெண் பிள்ளைகளுக்கு 1 மடங்கு, கணவன் இழந்தால் மனைவிக்கு 3 மடங்கு, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுத்தால மேலோட்டமா சொல்லிட்டு போவான். இந்த கணக்கு பாக்குறதுக்கு கணக்கு படிக்கணுமே, கணக்கே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் சொத்து பங்கீடு குருடான்னா எப்படி கணக்கு பார்ப்பான்? 1 கோடி இருக்குது, 1 கோடியில ஆம்பளை பிள்ளைக்கு 3 மடங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 3 மடங்கு, மனைவிக்கு 3 மடங்கு, சகோதரருக்கு 3 மடங்குன்னா கணக்கு தெரியாத எப்படி சொத்து பங்கீடு செய்யறது? சரி, தெரியாத ஒருத்தம் வந்து கேட்கறதுக்கும் யாராவது படிச்சவங்க இருக்கணுமே. அப்ப அல்லாஹுத்தால இந்த கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுக்கலான்னு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹுத்தாலா திருமறை குர்ஆன்ல சில அற்புதமான சில வசனங்களை சொல்லுவான். இப்ப உதாரணமா நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், உலகத்துல இப்ப அண்மை காலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க தானே, அதுல வந்து யூரோப் கண்ட்ரி மேலத்தே நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் தான் இஸ்லாத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்றாங்க. இந்த இஸ்லாத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாருமே படித்தவர்கள், விஞ்ஞானிகள், வைத்தியர்கள், ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்வுத்தால சொல்றானே, இந்த கல்வி அறிவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை வந்து அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பத்தி முழுமையாக வந்து விளங்கிக் கொள்வாங்க. இப்ப உதாரணமாக
ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு வானவியல், அதாவது வானத்தை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு விஞ்ஞானி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பிரதான காரணம் என்னன்னு சொன்னா, திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் எப்படி சொல்றாங்க சொன்னா, இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்று சிந்தியுங்கள்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், ஆரம்பத்தில் இந்த வானம் வெறும் புகை மண்டலமாக தான் இருந்தது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். இது இப்ப ஆய்வு செஞ்சாதான் இதை செய்ய யோசிக்கலாம். இப்ப முந்தி எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப 2K kids உங்களுக்கு எல்லாம் தெரியா, இப்ப இந்த இடத்துல உங்களோட உமா மார் பாப்பா மார் அடிக்கிறாங்களே, இப்ப எந்த வயசுல இருப்பாங்க, 45க்கு மேல 40க்கு மேல. நாங்க எல்லாம் சின்னத்துல இப்பதான் நீங்க ஏசியும் ஃபேனுக்கும் கீழே தூங்குவீங்க. நாங்க எல்லாம் சின்னத்துல ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, கையிலும் இல்லை. ஃபேன் என்றாலே என்னன்னு தெரியாது, வீட்டுல உமா இல்ல, உமாமா இருப்பாங்களே, அவங்க மடியில உட்கார்ந்தா உமாமா உடுத்துட்டு இருக்கிற ஒயிலையோ இல்ல சோழன் போட்டுப்பாங்களே, அதால இப்படி இப்படி காத்து வீசுவாங்க. அந்த காத்துட சுகத்திலே தூங்கிடும், வெள்ளனைக்குதான் எழுப்பி பார்ப்போம் விடிஞ்சிருக்கு, அப்படி சோகமா தூங்கினோம். இப்ப ஃபேனை போட்டு கூட சோகமா தூங்குறீங்களா? இல்லதானே, இப்ப வெயில் அடிச்சிச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நாங்களும் சின்னத்துல வெயில் அடிச்சிச்சா நிம்மதியா தூங்கினோம், அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த உமா மாமா மாதிரி கதை சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போல, தூங்க வைக்க போல, அத மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் அக்கறம் தானே, கதை சொல்லி தூங்க வச்ச காலம் ஒன்று இருக்குதானே, சொல்லுவாங்க உமா மாமா. அந்த பாருங்க சந்த மாமாவ, சந்திரனுக்கு அப்படிதானே சொல்லுவாங்க, சந்த மாமாவ ஒரு முயல் ஒன்று இருக்குது பாருங்க, சும்மா முயல் நினைச்சிட்டு பார்த்தா உண்மைக்குமே சந்தேகம் ஒரு முயல் இருக்கிற மாதிரி இருக்கும், முயல் இல்ல, அந்த ஒரு கிளவி ஒன்று இருக்கிறான்னு சொல்லுவாங்க, கிளவி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கேட்போம் நாங்க, எப்படி உமாமா அந்த சந்திரன்ல ஒரு சந்த மாமாக்குள்ள கிளவி போனேன், அப்ப சொல்லுவாங்க ஒரு கிளவி இந்த விளக்கு மாதிரி இருக்குது, விளக்கு மாறால கூட்டி கூட்டி இருக்கும் போது இந்த விளக்கு மாத்திர கம்பு இருக்குது, அது வானத்துல அப்படி முட்டி முட்டி பட்டு பட்டு இருந்துச்சான், என்னன்னா அது வானம் படுதுன்னு ஓங்கி குத்தினாலும் வானம் மேல போயிட்டாங்க கல்வி. இப்ப கண்டுபிடிப்புகள் கூடிட்டு, வானம் உண்டா என்ன, பூமி உண்டா என்ன, சந்திரன் உண்டா என்ன, சூரியன் உண்டா என்ன, வானம் பூமிக்கும் வானத்துக்கும் இடையில எத்தனை லட்சம் கிலோமீட்டர், வானத்துக்கும் சூரியனுக்கும் இடையில எத்தனை லட்சம் கிலோமீட்டர், சூரியனுடைய விட்டளவு வட்டம் என்ன, சந்திரன் இதெல்லாம் வந்துட்டேன் அப்ப ஒண்ணுமே தெரியாது. அதனால யார் எதை சொன்னாலும் சந்தோஷமா நம்பிட்டு இருந்தோம். ஆனா திருமறை குர்ஆன் யாரும் படிக்கலையே, ஆனா அப்பவும் குர்ஆன் இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஆரம்பத்தில் வானம் வெறும் உரை மண்டலமாக இருந்துச்சு என்ற ஒரு வசனம். இதை இந்த ஜப்பான் விஞ்ஞானி என்ன செய்யறாரு, இந்த வசனத்தை எடுத்து அவர் வானவியலை பத்தி ஆய்வு செய்யக்கூடியவர் தானே, ஆய்வு செய்யறாரு, அவர் யோசிக்கிறாரு, நான் இவ்வளவு படிச்சு சிறந்த விஞ்ஞானியா வந்து நான் இப்ப கண்டுபிடிக்கிறத 1400 வருடத்துக்கு முன்னால முகமது என்று சொல்லக்கூடியவர் எப்படி சொன்னாரு, அந்த ஒரு வசனத்துக்காக வேண்டிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம், ஒரு குழந்தை எப்படி கருவிலே, ஒரு தாயுடைய கருவியில ஒரு குழந்தை எப்படி உருவாகின்றது, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கக்கூடிய ஒரு வசனம். அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 35 வருஷத்துக்கு முதல் யாருக்கும் தெரியாது. அப்ப வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒரு பெண் கரு தணிச்சா 3 மாசத்துல இருந்து 10 மாசம் குழந்தை பிரசவிக்கும் வர காட்டி வியோகம் கிட்ட போயிட்டு தான் ஆகும். அந்த காலத்துல வியோகம் கிட்ட அது யாருன்னு கேட்பாங்க, அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப யாருக்கும் தெரியாது, அப்பவும் குர்ஆன் இருந்துச்சு, யாரும் படிக்கல. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல கேக்குறான், ஒரு குழந்தை எப்படி உருவாகின்றது என்று அல்லாஹ் தஆலா கேக்குறான். இத ஒரு விஞ்ஞானி மார்ஷல் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி இந்த குர்ஆன் வசனத்தை படிக்கிறார். படிச்சு எகிப்துல ஒரு வருடத்துக்கு ஒருக்கா எகிப்துல ஒரு குர்ஆன் மாநாடு ஒன்று நடக்கும், குர்ஆனும் விஞ்ஞானமும் இதுதான் தலைப்பு, ஒவ்வொரு வருடமும் நடந்து வரும் இதே தலைப்பு, குர்ஆனும் விஞ்ஞானமும், குர்ஆனும் விஞ்ஞானம் எப்படி நடக்கும். அந்த மாநாட்டுக்கு போறாரு, போயிட்டு இந்த வசனத்தை வச்சு எகிப்துல வச்சு இந்த மார்ஷல் ஜான்சன் என்று சொல்லக்கூடியவர் இதை வச்சே இஸ்லாத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது, மனிதனின் மரணமும் தூக்கமும் படிச்சவங்களுக்கு வழங்கியிருக்குது. நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறேன், நீங்க எல்லாம் பிள்ளைகள், நீங்க எப்படி உலக கல்வியை படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு யூடியூப்ல காலத்து நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பேஸ்புக்ல இருக்கிறீங்களோ,
எந்த அளவுக்கு மத்த சமூக வலைதளங்கள் இருக்கிறீங்களோ குர்ஆன் டிரான்ஸ்லேட்டை கொஞ்சம் படிங்க. குர்ஆன் டிரான்ஸ்லேட்டை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல அறவாசி கல்வியை நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்துருவீங்க. இதெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசக்கூடியது. மனிதனின் மரணமும் தூக்கமும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறாங்க. இந்த வசனத்தை வச்சு கனடிய ஒரு விஞ்ஞானி இஸ்லாத்துக்கு வராரு. இப்படி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பலவிதமான குர்ஆன் வசனங்களை பேசுறாங்க. இன்னொரு வசனம் ஒன்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மனிதனை மண்ணினாலும் பின்னர் கொதித்து வெளியேறும் நீரினாலும் படைத்தான் ஒரு வசனம் ஒன்று. இது இன்றைக்கு சொல்லலாம் விஞ்ஞானிகள், ஆரம்ப மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டாங்க. பின்னால வந்து படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்திரியம் என்று சொல்லக்கூடிய விந்து அணுவினால், விந்துன்னு சொல்லக்கூடிய நீரினால் அல்லாஹு தஆலா படைக்கிறான். அதையும் அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? கொதித்து வெளியேறக்கூடிய நீரினால் படைத்தேன். இந்த வசனத்தை வச்சே இஸ்லாத்துக்கு வரான். இப்ப இதெல்லாம் இந்த வசனம் எல்லாம் படிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னா விஞ்ஞானிகள். அப்ப குர்ஆன விளங்குவதற்கு எந்த அளவுக்கு இந்த உலக அறிவு தேவைன்றதை சிந்திச்சு பாருங்க. இந்த உலக அறிவை நீங்க இதுக்கு பின்னால தேடிட்டு போகணும். இப்ப ஓ லெவல் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஓ லெவல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வரலையா? அதுக்கு இன்றைக்கு நாளைக்கு நாளாண்டைக்கு பேசும்போது அதுக்குரிய மாற்று வழிகள் என்னெல்லாம் பேசுவாங்க. ட்ரை பண்ணுங்க, உங்களோட சக்திக்கு உட்பட்டு உலக அறிவை தேடிட்டு போங்க. அதே நேரம் மார்க்க அறிவையும் தேடுங்க. உலகத்தை வெல்றதுக்கு உலக அறிவு தேவை. நீங்க மறுமையை வெல்லணும்னு சொன்னா மார்க்க அறிவு தேவை. அதனால தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்றாங்க. இப்ப நாங்க அல்லாஹ் கிட்ட கையை யா எனக்கு கோடி கணக்கு சொத்து தான் அல்லாஹ் தஆலா நாடினா தருவோம். ஆனா அது உலகத்தோட முடிஞ்சிருக்கு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல கற்றுதாரா, நீங்க எனக்கிட்ட கேட்டா இப்படி கேளுங்க. எப்படி கேட்கணும்? ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத வக்கினா அதாபன்னார். இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நலவை நாடிவிடு, மறுமையிலும் நலவை நாடிவிடு என்று அல்லாஹ்விடம் கேட்க சொல்லி அல்லாஹு தஆலா கற்றுதாரான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னா இறைவனிடம் கேட்கும் போது எப்படி கேட்கணும்? இறைவா இந்த உலகத்தை நாம் வெல்ல வேண்டும், எனக்கு இந்த உலக அறிவை தா. நான் மறுமையிலே வெல்ல வேண்டும், எனக்கு மார்க்க அறிவை தா என்று கேட்க வேண்டும். அப்ப இந்த இரண்டு அறிவும் தான் உங்களை இந்த பூமியில இந்த சமூகத்துல ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு வழியாக அமையும். அதே நேரம் பாருங்க அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல, அதாவது இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கல்வி, ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்கு படிக்கணும்ன்ற ஆசை வரணும், தேடல் என்ற ஆசை வரணும் என்பதற்கு திருமறை குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை சொல்றேன். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல தடை செய்யப்பட்ட உணவுகளை பத்தி பேசுறாங்க. அதுல பேசும்போது நாலு உணவுகள் வந்து மார்க்கத்துல முஸ்லிம்களுக்கு தடை. அதுல ஒன்று வந்து என்னது? பன்றியினுடைய இறைச்சி. பன்றியினுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராம், தடை ஏன் என்று யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டா சில நேரம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுவீங்க. ஒரு படிக்காத ஒரு மனிதன் கிட்ட, ஒரு முஸ்லீம் கிட்ட வந்து ஒரு மாற்று மத சகோதரர் வந்து கேட்கிறாரு, உங்களோட மார்க்கத்துல ஏன் பன்றி இறைச்சி உங்களுக்கு ஹராம் ஆக்கிருக்குது? இப்ப உலக அறிவு இல்லைன்னு வைங்கள, என்ன தெரியும் சொல்லுவாங்க? எங்கட நபி தின்னல, நாங்க தின்னல. இதான பதில். அதுல கேட்டவருக்கு பதில் போயிருமா? என்னடா கூட நபி தின்னலன்னா என்ன, நீ தின்னாம இருக்கிற, நீ தின்ன, அவரு தின்னாடி, அவரை உடம்பு இறைச்சி தான் தின்னல, நீங்க தின்னாம இருக்கிறீங்களா? அவருக்கு விருப்பம் இல்ல, அவரு தின்னல. உடம்பு ஹராமா இல்லையே? ஸ்கூல்ல படிச்சு தர கூட மக்குருன்னு நண்டு மக்குரு, உடம்பு மக்குரு, மக்குரு எல்லாம் மார்க்கத்துல இல்ல, ஹராம் ஹலால் ரெண்டு தான். இப்ப பண்டி அரைச்சி மார்க்கத்துல தடை என்று சொன்னா பண்டி அரைச்சி ஏன் தடைன்றத அன்றைக்கு கேட்டா சொல்லலாம், இன்றைக்கு சொல்லலுமா இல்லையா? யாரால சொல்லலாம்? படித்தவர்களே சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கிற யாராவது சொல்லலுமா ஏன் பண்டி அரைச்சி ஹராம்? பண்டி அரைச்சி ஏன் ஹராம்? வெக்கப்பட வேணாம். சூப்பர், ஜஸ்ட் நீங்க இன்னொரு வாப்ப மாதிரி நினைச்சு கொள்ளுங்களேன். உங்களோட வாப்பட வயசுல இருப்பேன், டைய அடிச்சிருக்கு, இல்லாட்டி தாடி வெள்ளையா தான் இருக்கு. ஏன் தெரியும் வெக்கம் இல்லையா கொஞ்சம் பேசுறதுக்கு? சரி, பண்டி அரைச்சி ஏன் ஹராம்னு சொன்னா விஞ்ஞான விளக்கம் தான். அல்லாஹு தஆலா மேலோட்டமா சொல்லிடுவான். உலகத்துல அல்லாஹு தஆலா எல்லா இறைச்சியையும் ஹலால் ஆக்கிட்டு குறிப்பிட்டு ஏன் பண்டிகையுடைய இறைச்சை வந்து ஹராம்னு சொல்றாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய இறைச்சி வகையில் இல்லாத அளவுக்கு மனிதனுடைய உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு இருக்கக்கூடியது பண்டி அரைச்சியில தான். இதை யாரால கண்டுபிடிக்க முடியும்? எங்களால கண்டுபிடிக்க இயலுமா? ஒரு படிச்ச அறிவுள்ள விஞ்ஞானம் அல்லது உலக அறிவு இருக்கக்கூடியவர்கள் தான் ஆய்வு செய்வாங்க. இப்ப இதை வந்து குர்ஆனை வச்சு
மாற்றுமத அந்நியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆய்வு செய்தார்கள், ஏன் முஸ்லிம்களுக்கு பண்ணி எடுத்துதரா? உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய மாட்டிறைச்சி இருக்குது, மாட்டிறைச்சி ஒரு கிலோ 1000 கிராம், 1000 கிராம் மாட்டிறைச்சி எடுத்தீங்கன்னா அதுல 50 கிராம் தான் கொழுப்பு இருக்கு, கொலஸ்ட்ரால். ஆட்டிறைச்சி இருக்குது 1000 கிராம் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னா 170 கிராம் கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருக்கு. பண்டி இறைச்சி இருக்குது 1000 கிராம் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா 50% 500 கிராம் கொழுப்பு. இதை தின்ன என்ன நடக்கும்? மாட்டிறைச்சி தின்னாலே டொப்புன்னு போய் சேர்றோம். 500 கிராம் தின்ன என்ன நடக்கும்? அப்ப இதுல மனிதனுக்கு கேடு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கி இருக்கான். இப்ப இப்படி விளக்கமா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அறிவு தேவை. அப்ப இந்த அறிவை தேடி போங்க. இந்த உலகத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு அறிவு தேவையோ அது எல்லாமே தேடி போங்க. காமிஷர் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன், 10 நிமிஷம். அப்ப அதே மாதிரி இப்ப இந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா, அதுக்கு அடுத்தது என்ன தேவை தெரியுமா? பொறுமை வேணும். எங்கட வாழ்க்கையில என்னதான் அது சில நேரம் பேசக்குள்ள துஷாடகர் வந்திருக்கிறாங்க, நீங்க மோட்டிவேஷன் பண்ணக்குள்ள சொல்லுங்க, சொல்லுவாங்க இன்ஷால்லா. ஏன்னா சில விஷயங்களை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நாங்கள் தேடி போகும்போது பின்னுக்கு விழுந்துருவோம். ஒவ்வொரு தடவும் நீங்க கீழே விழும்போது நினைச்சு கொள்ளுங்க, இன்னொரு கால் பின்னுக்கு இருக்குது. அந்த பின்னுக்கு இருந்துக்க கால் முன்னுக்கு இருக்கக்கூடிய காலுக்கு ஒரு கெத்தாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நான் எழும்புவேன் நினைச்சு கொள்ளுங்க. ஒரு தரம் விழுந்ததோட விழுந்துறாதீங்க. அதுக்கு நான் சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்மாதிரி. ஒவ்வொரு தளவும் எதிர்ப்பு வரும்போது விழும்போது எழுப்பி நின்றாங்க. இன்னைக்கு தூய்மையான மார்க்கம் எங்க கையில வந்திருக்கு. அப்ப இந்த மார்க்கம் எங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு உலக அறிவும் தேவை, மார்க்க அறிவும் தேவை. இந்த உலக அறிவு இருக்குது, மார்க்க அறிவு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் கிடைக்குமா? அல்லாஹ் தஆலா சொல்றானே, அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாக மாட்டார்கள். ஒரு இடத்துக்கு ஒரு சபைக்கு போகல, உங்களோட பேருக்கு பின்னால ஒரு பிரெஞ்ச் ஒரு 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 இன்சியலா உங்களோட பாப்பட பேர் இன்சியலா வரும். உங்களுக்குன்னு ஒரு இன்சியல் இருக்குது, அந்த இன்சியல் தான் நீங்க படிச்சு எடுக்கக்கூடிய கட்டம், ஒரு டிகிரி. அந்த டிகிரி உங்களோட பேருக்கு முன்னா பின்னால வந்துச்சுன்னு சொன்னா நீங்க போற இடம் எல்லாம் என்ன நடக்கும்? உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம், உங்களுக்குன்னு தனி ஒரு இடம், அது மாதிரி வரும். இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சி நிரல்ல பாருங்க, சில வளவாளர்களை போட்டுக்கிறாங்க. அந்த போட்டோனே அதுவும் வந்து ஒரு சைக்காலஜி தானே. இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு நீங்க வாரீங்கன்னு சொன்னா வரக்கூடியவர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய இன்சலை பார்ப்பீங்க, முன்னுக்கு இருக்கிறத பார்க்க மாட்டீங்க, பின்னுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. ஆஹா, இப்படியாப்பட்டவங்க வந்துதான் எங்களுக்கு வழிகாட்ட போறாங்களா, இப்படியாப்பட்டவர்கள முன்னுக்கு தான் நாங்க இருந்து சில விஷயங்களை படிக்க போறோமா? நாளைக்கு இதே மாதிரி உங்களோட பின்னுக்கு சில இன்சியல் வருவோம். அது வானத்துக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உலக அறிவு, மார்க்க அறிவு, பொறுமை, இதெல்லாமே வேணும். அடுத்ததாக கடைசா ஒன்று என்ன தெரியுமா? நிதானம் வேணும், திறமையும் வேணும், நிதானமும் வேணும். இந்த திறமை என்பது இருக்குது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விழும்போது விட்டுவிடக் கூடாது. ரெண்டு விஷயத்தை சொல்றேன், எங்கட நாட்டில் நடந்தும் இப்ப எங்கட அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அந்த திறமை, நிதானமும் வேணும், திறமையும் வேணும். எங்களோட வாழ்க்கையில நாங்க முன்னுக்கு வரணும்னு சொன்னோம். இலங்கையில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க யூடியூப்ல பேஸ்புக்ல, இலங்கையில இந்த நூரலிக்கு போற வழியில தில்ஷான் என்று சொல்லக்கூடிய இந்த பூ விற்கக்கூடிய ஒரு சிங்கள மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இலங்கையில வைரலா ஃபேமஸ் ஆயினாரு. இலங்கையில மட்டும் இல்ல, சைனால 13 கோடி மக்கள் வியூவர்ஸ் பார்த்திருக்கிறாங்க அவர் அந்த நிகழ்ச்சி, அதாவது அவர் அந்த சேல். அவர் வந்து நூரலிக்கு போகக்கூடிய டூரிஸ்ட் இருக்கிறாங்களே, பஸ் போவாங்களே, அவங்களுக்கு வந்து பூவிப்பாரு. பஸ் போகும்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு கல்லுக்கு மேல ஏறி இப்படி பூவை காட்டுவாரு, பஸ் போகும், வாங்க மாட்டாங்க. உடனே அந்த பஸ்ஸுக்கு முன்னுக்கும் அவர் ஓடி போவாரு. அடுத்த பெண் எடுக்கும் போது அடுத்த பெண்ல நின்று பூவை இப்படி காட்டுவாரு, எடுக்க மாட்டாங்க. திருப்பி அடுத்த பெண்ணுக்கு போவாரு, இப்படி ஓடி 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 விட மாட்டாரு. அந்த திறமை, விடா முயற்சி, அந்த பூவை காட்டி காட்டி கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? சைனால இருந்து இலங்கைக்கு வந்த ஒரு டூரிஸ்ட் பஸ் நிப்பாட்டுறாங்க, நிப்பாட்டி அதுல இருந்து ஒரு லேடி போயிட்டு அவர்கிட்ட ஒரு பூவை வாங்குறான். அந்த பஸ்ல இருந்து எல்லாருமே பூவை வாங்கும் போது அதை வீடியோ பண்றாங்க. அவர் அந்த ஓடினது எல்லாமே பஸ் போகும்போது அவருடைய முயற்சியை வீடியோ பண்ணி அந்த பூ வாங்குறது ஏ டு இசட வீடியோ பண்ணி அந்த சைனா லேடி அவட ஃபேஸ்புக் அவட யூடியூப் எல்லாத்திலையும் போடுறாங்க. சைனால மட்டும் 13 கோடி பேர் பாக்குறாங்க, பார்த்து அவரை தேடி வராங்க, அவருடைய வீட்டுக்கு போறாங்க. இன்றைக்கு அந்த பொடிய நிலைமை என்ன தெரியுமா? அவரை சைனாக்கு வாரீங்களான்னு இப்ப சைனால கூப்பிடுறாங்க. சாதாரணமா பூவித்த ஒருத்தர் என்ன காரணம்? அவருடைய முயற்சியும் திறமையும்
அவங்க வாங்காட்டியும் ஓடிக்கொண்டே போறாரு. நான் விட மாட்டேன், பின்னால வருவன் என்று ஓடிக்கொண்டே போறாரு. நீங்களும் அதை மாதிரி கல்வியை தேடி ஓடிக்கொண்டே இருங்க. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் உங்கள்கிட்ட நேரம் கொண்டு வரும். அல்லாஹ் தஆலா உங்களுக்குண்டு ஒரு நேரத்தை வச்சிருப்பானே, விதி ஒன்று இருக்குது, அந்த நேரம் வரும். அது வரைக்கும் ஓடுங்க, அந்த திறமை வரும், நிதானம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்தியால சாதாரணமா இந்த ரோட்ல இப்ப இந்த மாளிகாவத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல வடக்கரத்தை பெட்டிஸ் கருத்து எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியால மும்பையில நினைக்கிறேன் ரோட்ல வச்சு டீ ஊத்தக்கூடிய ஒருத்தர் சும்மா ரோட்ல இருந்து டீ ஊத்துவாரு. அவருடைய திறமை என்ன தெரியுமா? எல்லாரும் டீ ஊத்துற மாதிரி ஊத்தாம கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் அப்டேட் ஆகி டீ ஊத்துறாரு. அவர்கிட்ட வந்து டீ குடிக்க வந்த கொஞ்சம் பேர் வீடியோ பண்ணி பேஸ்புக்ல போட்டாங்க, 800,000 பேர் பாக்குறாங்க. பார்த்து கடைசியில பில் கேட்ஸ் வர்றாரு இந்தியா. பாத்தீங்களா நீங்களா, இந்தியாவுக்கு பில் கேட்ஸ் வந்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் லெவல் 5-star ஹோட்டல்ல தானே இருக்கணும், அங்கதானே டீ குடிக்கணும். இந்த பொடி என்ன தேடி வராரு, ரோட்ல இருக்கக்கூடிய பெட்டி கடைக்கு வராரு டீ குடிக்க. பில் கேட்ஸ் வந்து அவர்கிட்ட டீ எடுத்து அவர் ஒரு செல்ஃபி எடுத்து அவரோட பேஸ்புக் அவரோட ட்விட்டர் அவரோட எல்லாத்திலயும் போடுறாரு. இன்றைக்கு ரோட்ல டீ ஊத்தின பொடி எதுல தெரியுமா வராரு, டீ அவரை தொழில விடல பழச மறக்கல. இந்திய பெருமதி 1.5 கோடி ரூபாய் பெருமதியான ஃபோர்ஸ் கார்ல டீ ஊத்த வராரு. அப்ப என்ன காரணம்? எல்லாத்திலயும் ஒரு திறமையும் இருக்கணும், நிதானம் இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அட்வான்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய செவத்துல டாக்டர் ஆயிஷா என்று போட்டா அது நிதானம் கிடையாது, அது பொறுமை கிடையாது. எங்களுக்கு நிதானமும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். இந்த அடிப்படையில வந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அவங்களோட இந்த வாழ்க்கை உலக அறிவை தேடி போறவங்க இந்த வாழ்க்கை இருக்குது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக வரும். மறுமையுடைய அறிவை தேடி போறக்கூடிய ஒரு வாழ்க்கை மறுமையிலும் சிறப்பான மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். கடைச ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், இந்த இது முடிஞ்சுது. கடைச ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், என்னன்னு சொன்னா இப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து வரும்போது எனக்கு ஒரு 2 பேரண்ட்ஸ் கோல் பண்ணாங்க. அந்த கோல் பண்ணின பேரண்ட்ஸ் பிள்ளைகள் யாருக்கும் உண்மைக்குமே எனக்கு தெரியாது. என்ன வாப்பா மாறதாரு தெரியும், பிள்ளைகள் யாருக்கும் தெரியாது. சில பிள்ளைகளும் தெரியும், பயானுக்கு போறதால வரத்தால வீட்டுக்கு சாப்பாடு போ அப்படி போறதால சில ஆக்கள தெரியும். சில பேர் உண்மையிலே பெரும்பாலான ஆக்கள் யாரும் தெரியாது. பேரண்ட்ஸ் கோல் பண்ணி சொல்றாங்க, உங்களோட 3 நாள் நிகழ்ச்சி நீங்க வேண்டியதை செய்யுங்க, அதுல எங்களுக்கு மாற்று கருத்தை இல்லை, நல்லா செய்வீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு 3 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, உம்மட வாப்பட மனசை நோவடிக்காம நடந்து கொள்றதுக்கு படிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். ஏன்னு சொன்னா அது எல்லாம் தான். இப்ப நாங்க எப்படி எங்கட உமா பாப்பாக்கு இன்றைக்கு வர காட்டி எங்களுக்கு பிள்ளையிலிருந்து இப்ப நாங்க பிள்ளைகளுக்கும் அப்பாவோட வயசுல இருந்தும் நாங்க இன்னும் எங்க உமா பாப்பாக்கு பயம்தான். அந்த மரியாதை என்ற பேர்ல எழுப்பி நிற்கிறதெல்லாம் மார்க்கம் இல்லை. உமா கொண்டோட எழுப்பி நிற்கிறது, பாப்பா கொண்டோட எழுப்பி இதெல்லாம் மார்க்கம் இல்லை. ஆனா தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்து இருக்குது. அவங்களோட முன்னுக்கு அல்லாஹ்வு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் உங்க பெற்றோரை பார்த்து சீனு கூட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும். ஆனா இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறீங்க, இந்த 2000க்கு போற 2005க்கு போற பிறந்தவர்களுக்கு அது கொஞ்சம் குறையதான், உண்மைதானே? எதையும் டப் 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 டப்னு பேசுறீங்க முகத்துக்கு, அப்படி பேசுற சில விஷயங்கள் இருக்கு. அன்பாக பண்பாக பேசக்கூடியதை பேசதான் வேணும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லும் போது உங்களோட உமா பாப்பா கிட்ட இருந்தா தான் நல்லா இருக்கு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு வஹனா அலா வஹனி, அப்படிதானே? உங்களுடைய தாய் சிரமத்துக்குமே சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்தாள். இன்னொரு வசனம், ஒரு வசனம், அந்த சிரமம் இருக்குதே. நீங்க எப்பயாவது பாப்பா ஆகினா நீங்க எப்பயாவது பாப்பா ஆகுவீங்களே, அப்ப உங்களுக்கு விளங்கும் மார்க்கம் இல்ல. நான் ஒரு ஒரு இதன் ஒரு ஆர்டிகல் வாசிக்கும் போது ஒரு ஒரு தந்தைமார் வாப்பமார் எப்படி இருப்பாங்கன்னு வாசிச்சு, அதுல இருந்துச்சு எந்த ஒரு தந்தையும் மரணத்துக்கு பயம் இல்லை. ஒரு தந்தை பயப்படுவதெல்லாம் என்ன தெரியுமா, நான் மரணித்த பின்னால் என்னை போன்ற என் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதற்கு பாசம் காட்டுவதற்கு யாரும் இல்லாம போயிருமே, எந்த ஒரு பயம்தான் என்று ஒரு ஆர்டிகல் வாசிச்சு. உண்மைதானே? எந்த வாப்பாவும் மௌத்தா போறதுக்கு பயப்பட மாட்டாங்க, எனக்கு பின்னாலே என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் இப்படி பார்க்கக்கூடியதான் வாப்பா. அதை நீங்க உணர்வீங்க எப்ப தெரியுமா, நீங்க வாப்பா ஆகினதுக்கு பின்னால. நீங்க உமாக்கு பேசுறீங்களே அதை எப்ப உணர்வீங்க தெரியுமா, பெண்ணுக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் நீங்க உமா ஆகினோன்னு. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஹமலத்துஹு உம்முஹு வஹனா அலா வஹனி, உங்களுடைய தாய் சிரமத்துக்குமே சிரமப்பட்டு வளர்த்தாள்.
ஒரு சிரமத்தை சொல்றேன், இந்த உலகத்துல யாராலும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு சிரமம் தான். நீங்க எல்லாம் ஓலேவில் படிச்சதானே, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. அதனால ஓப்பனாவே சொல்றேன், ஒரு தாய் கர்ப்பம் தரிச்சு 9 மாசம் 10 மாசம் உங்களெல்லாம் வயிற்றுல சுமந்து பிரசவிப்பாவே, இந்த பிரசவிக்கும் போது ஒரு தாய் படக்கூடிய கஷ்டம் வேதனை இருக்குது. இந்த உலகத்துல ஒரு ஆணால கூட அந்த வேதனையை தாங்க முடியாது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனையிலே ஆகப்பெரிய வேதனை அந்த வேதனை தான். எந்த அளவுக்கு வேதனை தெரியுமா? ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்பு இருக்குது, விஞ்ஞான ரீதியா ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்பினுடைய அளவு என்னன்னு சொன்னா 3 சென்டிமீட்டர் தான். குழந்தை வரக்கூடிய அந்த வலியுடைய அந்த பாதையுடைய அளவு வந்து 3 சென்டிமீட்டர் தான். அந்த உமான்றதை நீங்க அப்படி கொஞ்சம் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, இந்த உமா எப்படி கஷ்டப்பட்டு இருப்பா என்ன பெத்தெடுக்கிறதுக்கு, இந்த உமா தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன் என்று யோசிப்பீங்க. ஒரு பெண்ணுடைய பெண் ஒரு குழந்தை வெளியில வரக்கூடிய அந்த பாதை உடைய அளவு விஞ்ஞான ரீதியாக 3.1 சென்டிமீட்டர். ஆனா சாதாரண அளவுல இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் 3.5 கிலோ 4 கிலோ நாளை தாண்டி பிள்ளைகள் வரும், சில குழந்தைகள் 2.5 கிலோ 2 700 3 இப்படி எல்லாம் வரும். நடுநிலைமையா ரஃப்லியா ஒரு பிள்ளையோட சைஸ் இருக்குமே, சாதாரணமாக ஒரு குழந்தையுடைய பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய அளவு இருக்குது, தலையுடைய அளவு கூடுதலாக 100 வீதம் பிள்ளைகள் தலையாலதான் பிறக்கும். ஒரு குழந்தையுடைய தலையுடைய அளவு என்ன தெரியுமா? 15 சென்டிமீட்டர். சும்மா யோசிச்சு பாருங்க, 3.1 சென்டிமீட்டர் பாதையுள்ள அந்த வழியில 15 சென்டிமீட்டர் அளவுள்ள இதில் உமா பெற்றெடுத்தாவே, உயிருக்கு போராடி போராடி மரணமா வாழ்வா மரணமா வாழ்வான்னு அந்த லேபர் உள்ள துடிச்சிருப்பாவே, துடிச்சிட்டு உங்களை பெத்தெடுத்திருப்பாவே. பெத்தெடுத்த உடனே நீங்க ஒரு சத்தம் போடுவீங்க, அந்த சத்தம் போட்டதோட உமாட எல்லா கஷ்டமும் எல்லா கவலையும் போயிட்டு அந்த புள்ளையை தூக்கி அப்படியே முகத்தோடு அணைச்சு கொள்வாவே. அந்த தாயை பார்த்தா நீங்க தாயை பார்த்து கேள்வில்லாத பேச்சு பேசுறீங்க. எதுக்கெல்லாம் பேசுறீங்க தெரியுமா? கறி சதிலாட்டி பேசுறீங்க, உடுப்பு கழுவின உடுப்பு ஒழுங்கா காயாட்டி ஏசுறீங்க, உமா கிட்ட எவ்வளவு கேட்டு உமா தர மறுத்தா ஏசுறீங்க. இப்படியாகப்பட்ட தாய் தந்தையர்களோட மனசு நோவடிச்சிருவீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், பலா தகுல்லஹுமா உஃபீன், உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீண்டு கூட சொல்லிவிடாதீங்க. அப்படியாகப்பட்ட பெற்றோர்களை நீங்க இந்த 3 நாள் முடிஞ்சு போறீங்கன்னா உங்களோட தாய் இந்த காலை பிடிக்கிறது காலில் விழுகிறதெல்லாம் மார்க்கமில்லை. தாய் தந்தையர்களோட மனம் நோகாத மாதிரி புன்சிரிப்போடு அவர்களை பார்த்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்க போனா அவரோட மாற்றம் வரும். பெற்றோர்கள் யோசிக்கிறோம், ஆஹா இந்த 2 புள்ள பேச்சு வந்துச்சு, இந்த பிள்ளைகிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்குது, இந்த மாற்றம் தான் இந்த பிள்ளைகிட்ட வரணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அனுப்பியிருப்பாங்களே, அந்த எதிர்பார்ப்பு உங்களோட தாய் தகப்படும் பெற்றோர்களுக்கு கொடுங்க. நான் எதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் உள்வாங்கி அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத வகினா அதாபன்னார், இறைவா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நலவை நாடி விடு, மரமேலே நலவை நாடி விடு என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு வழியை காட்டித்தாரான். இப்படிதான் நீங்க என்கிட்ட கேட்கணும். அந்த அடிப்படையில உலகத்தை வெல்வதற்கு உலக அறிவையும் மரமே வெல்வதற்கு மார்க்க அறிவையும் அல்லாவிடம் கேட்டு இந்த 2 உலகத்தையும் வெற்றி பெற்று எதிர்காலத்தில் சிறந்த ஒரு தலை நிமிர்ந்த ஒரு சமுதாயமாக உங்களுடைய இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹு தஆலா உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.